ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புத்தகத்தின் மீது ஏன் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களோ சரி காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் எம்பிக்களோ ஏன் அந்த குரலை பிரதிபலிக்கவில்லை நாடாளுமன்றத்தில்? இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எம்பிக்கள் திமுக கூட்டணி எம்பிக்கள் அவர்கள் செயல்பட்டது என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு வெள்ளை அறிக்கை திமுக தலைமையால் கொடுக்கப்படணும் நீங்க சொல்றீங்களா? கரெக்ட் கரெக்ட். இப்ப அந்த 5 டே சஸ்பென்ஷன் மூலமா அவர் என்னென்ன லூஸ் பண்ணுவார்? அவர் அவருக்கு வந்து அந்த அந்த சேலரி கிடைக்காது, டெய்லி அலவன்ஸ் கிடைக்காது, சேம்பர்ல என்டர் பண்ண முடியாது, பார்லிமெண்ட் ஹவுஸ் லாபிஸ்ல வர முடியாது, சென்ட்ரல் ஹால்ல என்டர் பண்ண முடியாது, லைப்ரரியில என்டர் பண்ண முடியாது, இன்னர் லாபில என்டர் பண்ண முடியாது. தீஸ் ஆர் தி பனிஷ்மெண்ட்ஸ். கச்சத்தீவுக்கு சீன தூதர் வந்து விட்டு சென்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமானது. ஆனா அது பற்றி தமிழ்நாடு எம்பிக்கள் யாருமே வாய் திறக்கலையா? அது கன்ஃபார்ம் தான். நீங்க ரிகார்ட பார்க்கலாம் சீனிவாசன், வீடியோ உங்களுக்கு loksabha.in போயிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு நீங்க பார்க்கலாமே. இல்லை, நான் சொல்வதை மறுக்கட்டுமே. சோ இந்த 0 ஹவர் ரூல்ஸ்ல கிடையாது. இந்த 0 ஹவர் இந்த வேர்ட் காயின் பண்றது பிரஸ் பீப்பிள், ராஜகோபாலுக்கு தெரியும். அந்த 0 ஹவர் என்பது அக்கப்போர் தான் சீனிவாசன், சிம்பிளா சொல்ல போறேன். பொம்பு செய்தி இவ்வளவு ரொம்ப டெரோகேட்டரி அடிக்கிறீங்க. உதாரணமாக மாணிக் தாக்கூர் அவர்கள், அவர்கள் தமிழக பிரச்சனையை விட்டு விட்டு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, அந்த குஜராத் இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு மறந்துடுறாங்க. லோக்சபால உட்காந்துருக்கோம், பல பேர் வந்து காதுல ஒரு காதலி கருவி ஒண்ணு போட்டிருக்காங்க, அதனுடைய பர்பஸ் என்ன? இது வந்து ஹெட்போன் ஆட்டமா கீழே வந்து எல்லா டேபிள்லயும் கொடுக்குறாங்க ஹெட்போன். அதுல வந்து கீழே வந்து 10 சேனல் இருக்கு. முதல் சேனல்ல என்ன ஃபுளோர் லாங்குவேஜோ அது வரும். சப்போஸ் ஃபுளோர் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் வரும். அப்ப சில மெம்பருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரெண்டாவது சேனல்ல இது பண்ண ஹிந்தி வரும். தமிழக எம்பிக்களுடைய ஒரு செயல்பாட்டுக்கு நீங்க வந்து 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 3 மேக்ஸிமம் 4 சீனிவாச. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 22ஆம் தேதி நிறைவுற்றது. முதலில் 23ஆம் தேதி நிறைவு பெறுவதாக இருந்தது, பின்னர் ஒரு நாள் முன்னதாக முடிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் தமிழகத்தின் எம்பிக்கள் சாதித்தது என்ன? மாநில பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார்களா? தமிழகம் சார்ந்து நடந்த முக்கிய விவாதங்கள் என்னென்ன? இவை குறித்து அலசுகிறது இந்த விவாதம். தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா எம்பிக்களில் 38 பேர் திமுக கூட்டணி எம்பிக்கள். இவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உள்ளவர்கள், எனவே இவர்களால் கோரிக்கையை மட்டுமே வலியுறுத்த முடியும். அதையாவது செய்தார்களா என்பதுதான் கேள்வி. அதைத்தான் அலசுகிறது இந்த விவாதம். அத்துடன் நாடாளுமன்ற நெறிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இவை குறித்தும் இந்த விவாதம் அக்கறை கொள்கிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்க தில்லியின் மூத்த பத்திரிகையாளரும் பத்திரிகை உலக ஜாம்பவானுமான தில்லி ஆர் ராஜகோபால் காணொலி மூலம் பங்கேற்கிறார். மேலும் லோக்சபா செயலகத்தின் ஓய்வு பெற்ற இணைச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசனும் தில்லியிலிருந்து காணொலி மூலம் பங்கேற்கிறார். இவர் கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்ட தில்லி வாழ் தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கம். நமஸ்கார். நமஸ்கார் ராஜகோபால், நான் உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். 22ஆம் தேதி நிறைவுற்ற இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்ற தமிழக எம்பிக்களின் செயல்பாடுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நமஸ்காரம், வணக்கம் தங்களுடைய நேயர்களுக்கும் சீனிவாசன், ரெண்டு சீனிவாசனுக்கு நடுவில் ஒரு ராஜகோபாலன். எது இருப்பினும் தங்களுடைய கேள்விக்கு நேரான பதில் என்ன என்று கேட்டால், அதிருப்தி அளிக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் சீனிவாசன். அந்த அதிருப்திக்கு காரணம், தமிழகத்திலிருந்து நீங்கள் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி 39 திமுக உடன் கட்சிகள், அதே மாதிரி ராஜ்யசபாவில் 18 பேர், ஆக 57 தமிழர்கள் இருக்கிறார்கள் மொத்தம். ஒரே ஒருவர் தான் அதில் ஓபிஎஸ் உடைய திருமகன் அவர் ரவீந்திரநாத் ஆளுங்கட்சி சமயத்தில் இருக்கிறார். அப்படி பார்க்க போனீங்கன்னா ராஜ்யசபாவில் ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஜி கே வாசனும் அன்புமணி ராமதாஸும் நவநீத கிருஷ்ணன் தம்பிதுரை போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஆக 57
தமிழ்நாடு உறுப்பினர்கள். அதையும் தவிர நீங்க தாங்கள் சொன்ன மாதிரி மீறும் 4 தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள். தமிழ் பேசும் நான் ரெசிடென்ட் தமிழியன்ஸ், தமிழ் பேசும் எம்பிக்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து, ப சிதம்பரம் மகாராஷ்டிராவிலிருந்து, எல் டாக்டர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து, நம்ம டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சர், ஆகிய மொத்தம் 61 பேர் சீனிவாசன், 61 எம்பிக்கள், 61 தமிழ் பேசும் எம்பிக்கள். அதை தவிர தமிழ் பேசக்கூடிய எம்பிக்கள் 2-3 பேர் இருக்கிறார்கள் பாஜகவில் இருந்து. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் படித்ததுனால் வட இந்தியர்கள், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த அதிருப்தின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், என்னுடைய நிலைப்பாடு இந்த குளிர்காலத்தொடர் 18 நாள் நடைபெற்றது சீனிவாசன். அதுல 17 நாட்கள் வீணாகிவிட்டது லோக்சபாவில், அமளிகள்னால, கூட்டம் கூச்சல் குழப்பம் அது மாதிரி அமளிகள் மற்றும் பிரச்சனைகள். அஜய் மிஸ்ரா ராஜினாமா செய் என்று ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று செல்லுது. என்னுடைய மனத்தாங்கங்கள் என்ன என்று கேட்டால், தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணி, மழை நிவாரணங்கள் மற்றும் அயலுறவுத்துறை ரீதியாக பார்த்தால் சமீப காலத்தில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இலங்கையில் இருக்கிறது. தேசிய பாராளுமன்றத்தினால் தேசிய கொள்கைகள் நிறைவேற்ற வேண்டும், நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதை திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மற்ற 61 எம்பிக்கள் மீது நாம் பழிசாற்ற முடியாது என்றாலும், மெஜாரிட்டி எம்பிக்கள் இது பற்றி எழுப்பாதது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதை அவர் செய்திருக்கலாம். சொல்லுகிறார்கள் இந்தியில் தேசிய பாராளுமன்றம் என்பதனால் தேசிய கொள்கைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். சமீப காலமாக தங்களுக்கும் தெரியும், முதலமைச்சர் அவர்களையும் ஆளுநர் அவர்களையும் இந்திய தூதுவர் கொலம்போவில் இருக்கக்கூடிய கோபால் பாக்லே அவர்கள் சந்தித்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு தங்களுடைய காணொளி மூலமாக நான் தெரிந்து கொண்டேன், இலங்கையில் தமிழ் யாழ்ப்பாணத்தில் சீன தூதுவர் தன்னுடைய மரியாதைகளை கந்தசுவாமி கோவிலில் தெரிவித்தார். ஆக சீனா கச்சத்தீவிலே கால வச்சிருக்காங்க, கள்ளத்தீவு கால வச்சிருக்காங்க, வந்தாச்சு சைனா. இதையெல்லாம் திமுக ஏன் எழுப்பாது விட்டார்கள் என்று தான் எனக்கு. அது தவிர தமிழ் மக்கள் இதை இந்த நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறார்கள். 8 கோடி தமிழர்களுக்கு இந்த 38 எம்பிக்கள் செய்த ஒரு ஏமாற்றம் தான் என்று நான் கருதுகிறேன். ஓகே, இன்னும் விரிவா பேசுவோம். அதுக்கிடையில நான் இவர ஸ்ரீனிவாசன் போறேன், கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன். அவரை ராஜகோபால் பேசுறப்போ ஒரு விஷயத்த சொல்றார், கிட்டத்தட்ட பெரும்பாலான நாட்கள் வீணாகி விட்டன அமளி துமளியினால. ஒரே அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ்ல இருந்த ஒரு குழப்பம் கூச்சல் இந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு, லோக்சபா ராஜ்யசபால ரூல்ஸை வயலேட் பண்றது அத்துமீறுதல் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி டிஃபைன் பண்றீங்க? எது வந்து அத்துமீறுதல், அதாவது வயலேட் பண்றதுன்னா அது என்ன? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கொஞ்சம் என்னன்னா, இந்த லோக்சபால ராஜ்யசபால என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஹவுஸ் தான் டிசைட் பண்றது. எங்களை ரூல்ஸ் கமிட்டி இருக்கு, அதுல தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஏதாவது மெம்பரை சஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் என்னன்னா, மெம்பர்ஸே நான் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், 200 பேர் வந்து கொடி தூக்கி நிற்கிறா அப்புறம் அந்த பிளே கார்டு எடுக்கிறா, அவளை நீங்கள் எல்லாருக்கும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா நான் சொல்வேன் டெமோக்ரஸி இஸ் பீங் ஸ்கட்டல்டு அப்படின்னு வரும். ஸோ ஸ்பீக்கர் கிட்ட ஒரே பவர். லேட்டஸ்டா ஒரு ரூல் வந்து 2001 ரூல் வந்து இது பண்ணியிருக்கான், ரூல் 374A வந்து 2001 வந்து இன்க்ளூட் பண்ணினான். இந்த ரூல் பிரகாரம் யாராவது மெம்பர் டிஸ்டர்ப் பண்றா, ப்ரொசீடிங்ஸ் அப்செட் பண்றா, அப்போ ஸ்பீக்கர் வந்து அந்த மெம்பரோட பேரை கூடுவார், அந்த ஹி வில் டேக் ஹிஸ் நேம் மெம்பர்ஸ் நேம். உடனே அந்த மெம்பர் வெளியில போயாகணும், அவர் பேர் எடுத்த உடனே வெளியில போகணும், ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் பேர் 5 days or till the remainder of the, இப்போ வந்து 5 நாள் இருக்குன்னு ஹவுஸ்,
அந்த 5 ফুল டேஸ்க்கு வந்து அவர் சஸ்பெண்ட் ஆயிடுவார் அந்த ரூல் வந்து 2000 ஓகே இப்போ அந்த ரூல் வந்து 2000 அந்த ரூல் வந்து 2001ல இம்ப்ரூவ் பண்ண ரூல்ஸ் ஆஃப் ப்ரோசிஜர்ல அதுக்கு முன்னால ஸ்பீக்கர் கிட்ட பவரே இல்ல ரூல் 372 373 இருந்து அதுல என்னன்னா ஒரு மெம்பர் வந்து ஹி வில் நேம் ஹிம் யாரா டிஸ்டர்ப் பண்ண ஹி வில் நேம் ஹிம் அந்த மெம்பர் தானே வெளியில போயானோ அந்த நாள் வந்து தான் சஸ்பெண்ட் போர் அதுக்கு மேல சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்புறம் இந்த 374 ஏ ரூல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை ஸ்பீக்கர் பேர் அட்ல ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் 5 டேஸ் ஆர் டில் தி எண்ட் ஆஃப் தி செஷன் அது லேட்டஸ்ட் 2000 இந்த சஸ்பென்ஷன் 5 டே சஸ்பென்ஷன்ங்கிறது அவருக்கு உண்டான பனிஷ்மெண்டா எப்படி மாறுது இப்போ அந்த 5 டே சஸ்பென்ஷன் மூலமா அவர் என்னென்ன லூஸ் பண்ணுவார் அவருக்கு வந்து அந்த அந்த சாலரி கிடைக்காது டெய்லி அலவன்ஸ் கிடைக்காது சேம்பர்ல என்டர் பண்ண முடியாது பார்லிமெண்ட் ஹவுஸ்ல லாபிஸ்ல வர முடியாது சென்ட்ரல் ஹால்ல என்டர் பண்ண முடியாது லைப்ரரியில என்டர் பண்ண முடியாது இன்னர் லாபில என்டர் பண்ண முடியாது தீஸ் ஆர் தி பனிஷ்மெண்ட்ஸ் ஓகே அப்புறம் கமிட்டில பொது நேயர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த 5 நாட்களுக்கு அந்த எம்பிக்களுடைய பேச்சுரிமை பறிக்கப்படும் அவர்கள் செய்த தவறினால் அதுதான் முக்கியம் அவங்க வரவே முடியாதுங்கிறப்போ அவங்க பேசவே முடியாது பேச்சுரிமை நிறுத்தப்படுகிறது இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துவிட்டேன் ஆல்ரெடி மெம்பர்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க க்வெஸ்சன்ஸ்க்கு அந்த க்வெஸ்சன்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த க்வெஸ்சன்ஸ்ல ரெக்கார்ட் ஆகாது அந்த க்வெஸ்சன்ஸ்ல பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருந்து வெளியில எடுத்துக்கும் அவர் என்னென்ன நோட்டீஸ் கொடுத்தாலும் அதுக்கு நோட்டீஸ் அவருக்கு க்வெஸ்சனை கேட்க முடியாது எல்லாம் வெளியில எடுத்துக்கும் ரிட்டர்ன் க்வெஸ்சன்ஸ்ல எடுத்துக்கும் அதான் ரூல் அந்த ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றது ஹவுஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ரூல்ஸ் கமிட்டி அவர் ரூல்ஸ் கமிட்டி இப்ப அந்த ரூல்ஸ் புக்கையே டெரிக் ஓப்ரையன் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ரூல்ஸ் புக்கையே தூக்கி வீசி எரிஞ்சிருக்கார் நீங்க வந்து புத்தகத்தை தூக்கி போட்டீங்கன்னா போட முடியாது ஜெயில போட்டா வந்து அப்செட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது போட முடியாது அதே போல எட்டிகேட்ஸ் எட்டிகேட்ஸ்னா என்னன்னா நீங்க வந்து பனியனை போட்டு அண்டர்வேர் போட்டு உள்ள வர அது எட்டிகேட்ஸ் அதுல ஒன்னும் பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது ஜாஸ்தி போனா ஸ்பீக்கர் வந்து அதாவது ஒரு இன்டீசன்ட் பிஹேவியர் அது வந்து இன்டீசன்ட் பிஹேவியர் இன்டீசன்ட் பிஹேவியர் அதே போல ரொம்ப நாள் மினர் சிமரஞ்சித் சிங் மான் பஞ்சாப்ல இருந்து அவர் கையில அந்த இது இருக்கும் அந்த கிருப்பான்னு பேரு அதே எடுத்து உள்ள வந்தார் ஒரே அது அப்செக்ஷன் நடந்தது அந்த அப்செக்ஷனை ஸ்பீக்கர் டிசைட் பண்ணிட்டா இவர் கொண்டு பர்மிஷன் கொடுக்கல இது கொண்டு வரலாம் அதே போல பிரசன்ன பட்டசானின்னு ஒரு மெம்பர் ஃப்ரம் ஒடிசா அவர் கையில் ஒரு கம்பு இருக்கும் அதுக்கும் ஸ்பீக்கர் பர்மிஷன் கொடுத்துட்டான் ஸ்பீக்கர் இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஹவுஸ் அதான் கஸ்டோடியன் ஆஃப் லோக்சபா லோக்சபா கரெக்ட் லோக்சபா கரெக்ட் அதே இது ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட் வருவார் ஆமா ராஜ்யசபாவோட கஸ்டோடியன் வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ராஜகோபால் இப்ப நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அது மாதிரி ஜெய்பால் ரெட்டி அவர்கள் தன்னுடைய உடல் இன்மையினால் அவர் அது இரண்டு கையிலும் தாங்கி வரக்கூடிய கட்டை இருக்கிறது அந்த ஹெல்பிங் அது அதுக்கு கூட பர்மிஷன் வாங்கியாக வேண்டும் சீனிவாசன் அதையும் தவிர சீனிவாசன் லோக்சபாவினுடைய ஆசிரியர் டிபேட்டினுடைய ஆசிரியருக்கு இப்பொழுது கூறியது போன்று பிரசன்னகுமார் பட்சானி என்பவர் கையில் கொம்பு எடுத்து கொண்டு வந்தார் ஆனால் அந்த கொம்பு என்ன கொம்பு என்பதை அவர் சொல்ல மறந்து விட்டார் அவர் உங்களுக்கு நேயர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பூரி ஜெகந்நாத்தினுடைய கொடி இருக்கிறதே அந்த கொடி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது அந்த கொடி அந்த கொடியை சுற்றி கொண்டு எப்பவுமே அவரை நீங்க நேரில் பார்த்தாலும் சரி தாங்கள் கலந்துரையாடினாலும் சரி ஜெய் ஜெகந்நாத் என்று தான் ஆரம்பிப்பார் உங்களுடைய பெயரை சொல்வதற்கு முன்பாக அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு எப்படி நம்ம தமிழகத்தில் வெற்றிவேல் சொல்லும்போது நாக்கில் அந்த வேல் பூந்து வருகிறதோ அந்த மாதிரி அந்த கொம்பு நாக்கில் வைத்துக் கொண்டு எழுதுவார்கள் சிறு குழந்தைகளுக்கு ஓகே ராஜகோபால் இப்ப நம்ம திரும்ப உங்க ஏரியாவுக்கு வந்துடும் அரசியலுக்கு வரும் அதாவது இப்ப தீவிரமா தங்களுடைய தொகுதிக்காகவும் தங்களுடைய மாநிலத்துக்காகவும் குரல் கொடுத்த தமிழக எம்பி அப்படின்னு நீங்க யார் யாரு நினைக்கிறீங்க அவர்கள் என்ன விதமாக என்ன குரல் கொடுத்தார் என்னுடைய பார்வையில்
குறிப்பாக ஜி கே வாசன் இந்த முறை ராஜ்யசபாவில் நன்றாகவே செயல்பட்டார். ஒன்று, தமிழக பிரச்சனைகள் எழுப்பினார். நீலகிரியில் இருக்கக்கூடிய வந்த ஒரு மலைப்பாங்கான ஜாதி மக்களுக்கு உரிமை வேண்டும் என்பது பற்றியும், மற்றும் மூன்று நான்கு முக்கியமான தமிழக பிரச்சனைகளை எழுப்பினார். அதே மாதிரி லோக்சபாவிலும் சில திமுக எம்பிக்கள் கண்டிப்பாக எழுப்பினார்கள், யாரும் மறுக்க முடியாது. யார் யார்? என்னை பொறுத்த மட்டும் ஆர் ராஜா அவர்கள் நன்றாக பேசினார், ஏ ராஜா. அதையும் தவிர டி ஆர் பாலு அவர்களும் தங்களுடைய தொகுதி பிரச்சனையை பற்றி பேசினார். அதையும் தவிர நம்ம விஷ்ணு பிரசாத் என்பவர் பேசினார். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க. இவன் கார்த்திக் சிதம்பரம் கூட நன்றாக செயல்பட்டார், பாராட்டுக்குரியது. காரணம் என்ன என்று கேட்டால், சில அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நன்றாக கடைபிடிக்கக்கூடிய சில எம்பிக்களில் அவரும் ஒருவர். ஸோ ஆக இந்த ஐந்தாறு எம்பிக்களை தவிர மற்றவர்களும் செயல்பட்டார்கள், இல்லை என்று சொல்லவில்லை சீனிவாசன். என்னுடைய ஒரே ஒரு ஆதங்கம், என்னுடைய ஒரு பெரிய ஏமாற்றம் என்று சொன்ன அதிர்ச்சி என்று சொன்னால், அதை எப்படி சொல்ல வேண்டும்? தாங்கள் போராடுவது உங்களுக்கு கொடுத்த உரிமை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவையை ஒடுக்குவது மிகவும் கொடுமை. அது மற்ற எம்பிக்களுக்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ பேசுவதற்கு, அத்தனை உரிமை உங்களுக்கு பேசக்கூடாததற்கு இருக்கிறது, யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு ஒடுக்குவதை காலையிலிருந்து ஒரு மணி நேரம் ஒடுக்கிவிட்டு மற்ற நேரங்களில் அவையை நடத்த விடலாமே. ஒரு நாள் முழுக்களையும் அவையை நிறுத்துவானே. அதனால தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய, 8 கோடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சில பலன்கள் இந்த 39 எம்பினால் கிடைக்காம போய்விட்டது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. உங்களால் சொல்ல முடிஞ்சது. மற்றவர்கள் அப்படின்னா என்ன பண்ணாங்க? மற்றவர்கள் அந்தந்த, இப்ப பாருங்க, ஒரே இப்ப கேள்விகள் என்றால் 340-350 கேள்விகள் வந்தது இந்த வாட்டி சீனிவாசன் இந்த 18 நாளில். அதில் 30-40 கேள்விகள் தமிழகத்தில் இருந்து கேட்டார்கள், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. எனினும் என்னுடைய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டால், தமிழக முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம், பாராளுமன்றம் கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு புத்தகம் தந்தார்கள். எப்படி மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ், பெண்டிங் ப்ராஜெக்ட், சில வரவு செலவு திட்டங்கள் சம்பந்தப்பட்டது, சில ஏற்றுமதி சம்பந்தப்பட்டது, சில மீனவர் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, சிலது கோயம்புத்தூர் பற்றி சம்பந்தப்பட்டது, ஆக அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டது, ஒரு புத்தகமே கொடுத்தார். தான் பிரதம அமைச்சருக்கு எழுதிய கடிதங்கள், 45 கடிதங்கள், மற்றும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டது, ஆக்சிஜன் தேவையில் எப்படி எப்படி நாங்கள்லாம் முன்னேறோம், அந்த மாதிரியான ஒரு அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணாத விட்டாங்க டிஎம்கே எம்பிஸ் தான் என்னுடைய கேள்வி. காரணம் ரிஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை. வெறுமைக்கான இந்த காங்கிரஸ்னுடைய கோஷத்திலேயே இந்த திமுக எம்பிக்களும் சேர்ந்து ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் கையில் கொடி பிடித்தது, அவர்களும் அவர் கையில் அட்டையை பிடித்தது, அஜய் மிஸ்ராவே ராஜினாமா செய், விவசாய பில்லை வாபஸ் வாங்கு. அது பிறகு ஏன் திமுக எம்பி கஷ்ட கோஷம் எழுப்ப வேண்டும்? அதையும் தவிர என்னுடைய இதுக்கு முந்தி நம்முடைய காணொலியில திமுக எம்பிக்கள் அந்த அட்டையை வாங்க மறுத்தனர்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, வாங்க மறுத்தனர் திமுக எம்பிக்கள், காங்கிரஸ் அட்டையை வாங்க மறுத்தனர் அஜய் மிஸ்ராவே ராஜினாமா. ஆனா மத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமோ இவங்க டிஎம்கே எம்பிஸ், மறுநாளே கையில் நீட்டை ரத்து செய் என்று ஆரம்பித்தார்கள். நீட்டை ரத்து செய்வதற்கு தனி தமிழக சட்டம் என்ற ரெசொல்யூஷன் போட்டாச்சு, கவர்னரிடம் இருக்கிறது. ஜனாதிபதியிடம் கடிதம் எழுதினார் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள். அதையும் தவிர நீதிபதி ராஜன் கமிஷனுக்கு, அதையும் தவிர ராஜ்யசபால ஒரு பிரைவேட் மெம்பர் என்று ஒரு ஒரு சித்தரித்தார்கள். அது தனிநபர் மசோதா என்பது 4 வருடங்கள் கழித்து வரும், சீனிவாசன் உங்களுக்கு சொல்லுவார் அதை பத்தி. எவ்ரி ஃப்ரைடே 3 மணிக்கு தான் எடுத்துப்பாங்க அத்தை. அதெல்லாம் ஒரு என்னை பார்த்து அதுவும் ஒரு ஏமாற்று விந்தை தான் நான் நினைக்கிறேன். அதையும் தவிர சீனிவாசன், நீட் என்பது மற்ற காங்கிரஸ் ஆளும் கூடிய ராஜ்யங்களை ஒற்றுக்கொண்டு விட்டது. அதனால தான் காங்கிரஸ் வாங்க மறுத்தாங்க அந்த நீட்டினுடைய அட்டையை. ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பங்கள். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புத்தகத்தின் மீது ஏன் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களோ சரி, காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் எம்பிக்களோ ஏன் அந்த குரலை பிரதிபலிக்கவில்லை நாடாளுமன்றத்தில் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதையும் தவிர
ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறாங்க பிஜேபியில ஒவ்வொரு எம்பி என்னென்ன பண்ணாங்கிறத. ஓம் பிர்லா ஒரு புது நூதன முயற்சியை கொண்டு வந்திருக்கிறார். எந்த எம்பி எதை பற்றி பேசினாலும் சரி அதனுடைய வீடியோ கிளிப் அவருடைய மொபைல் போனில் மற்ற நிமிடமே சென்று விடும். ஓ அந்த மாதிரி ஒரு நூதனமான ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார். அந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு இருக்கே தங்களுடைய தொகுதி மக்களுக்கு உதாரணமாக நான் சொல்ல போனேன் என்றால் நம்ம தென் சென்னை எம்பி என்ன செய்தார்? அவரும் தங்கபாண்டியன் என்ன செய்தார்? அவருடைய வீடியோக்களை கொடுக்க வேண்டாமா? அதையும் தவிர அசுரபலம் கொண்டுள்ள திமுகவினுடைய எம்பிக்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் நாங்கள் செய்தது இது, நாங்கள் செய்ய தவறியது இது என்று பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் நாங்கள்லாம் இப்போ யூஆர் இன் டிஜிட்டலைசேஷன் வேர்ல்டு சீனிவாசன், மறு நிமிடமே ஒளிப்பதிவாகிறது அது. அதாவது நீங்க இப்ப சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கை. அதாவது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எம்பிக்கள், திமுக கூட்டணி எம்பிக்கள் அவர்கள் செயல்பட்டது என்ன அப்படிங்கறத பற்றின ஒரு வெள்ளை அறிக்கை திமுக தலைமையால் கொடுக்கப்படணும் நீங்க சொல்றீங்களா? கரெக்ட், திமுக தலைமையால் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஒலி வடிவ நிவணங்களும் வீடியோக்களும் கொடுத்தால் நல்லது, பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். இலங்கை பிரச்சனை ஏன் எழுப்பவில்லை? மீனவர்கள் பிரச்சனை சொன்னார்கள், மீனவர்கள் பிரச்சனை முக்கியம், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கச்சத்தீவுல சீன தூர கால் வைத்தது பற்றி ஏன் பேசல அப்படிங்கிறீங்க? ஏன் பேச? அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிட்ஜி ஒன்று கட்டுறாங்களே அந்த அந்த சீன இயக்கம், அதையும் பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சீன திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பேசவில்லை. காங்கிரஸ் எம்பிக்கள், தமிழக எம்பிக்கள், இன்க்ளூடிங் நான் கேட்கிறேன் அன்புமணி ராமதாஸ் கூட நான் சொல்றேன், அதையும் பார்க்க ஏடிஎம்கே எம்பி சார் ராஜ்யசபால அதை பத்தி எழுப்பவே இல்லை. இதெல்லாம் தான் பொது பிரச்சனை. நாடாளுமன்றம் என்றால் ஒரு கொள்கை பிரச்சனையாக நீங்க எழுப்ப வேண்டும். அத்தை நீட்டு 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 நீட்லயே ஓட்டி விட்டாங்க கடைசி ரெண்டு நாள். அதையும் தவிர என்னை பொறுத்த சொல்லு சொல்லு என்னை பொறுத்த மட்டும் சீனிவாசன் இந்த இந்த செஷன்ல சிரிப்பு அலை என்பது இல்லாக ஆகிவிட்டது. வாஜ்பாய் அவர்கள் இருந்திருந்தார்னால் சிரிப்பு அலை வந்திருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் எவ்வளவு கோஷம் எழுப்பினாலும் நடுவே ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அவையில் சிரிப்பு மலரும், அந்த பிரச்சனைகள் நகரும். அது மாதிரி இந்த வாட்டி ஒண்ணுமே பண்ணல. காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரசுடைய வீக் ஆயிடுச்சு பாருங்க, 44-52 சீட் வந்தது பாருங்க, அதுலதான் அவங்களுக்கு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியுடன் இருக்கிறார்கள். அந்த பர்சனல் காழ்ப்புணர்ச்சி, நரேந்திர மோடி ஏன் அவைக்கு வருவில்லை என்று கேட்கிறார்கள். அவர்கள் வந்தால் சோனியா காந்தி எழுந்து போயிடுறாங்களா, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி எழுந்து போயிடுறாரு, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப ஸ்மிருதி இராணி பேச ஆரம்பித்தால் அனைத்து காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் சேர்ந்து ஸ்மிருதி இராணி முன்பாக சென்று ஒரு காகிதத்தை காண்பிக்கிறார்கள். இப்படி அவர் மூக்கை மறைக்க வேண்டும் என்று தவறு இல்லையாது. ஸ்மிருதி இராணி ராகுல் காந்தியை தோற்கடித்ததனால் இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் எப்படி செய்ய முடியும் அதை? சப்போஸ் நம்ம ரவீந்திரநாத் பேச எழும்பினால் அனைத்து திமுக எம்பிக்களும் எழுந்து அவரை பேசுவதை ஒடுக்குகிறார்களே. சுதந்திரம் வேண்டாமா? மிருக பலம் இருக்கு பாஜகவுக்கு என்று சொன்னால் திமுகவிற்கும் தானே மிருக பலம் இருக்கிறது. கச்சத்தீவை ஏன் பேசவில்லை அவர்கள்? ஓகே, கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன் இப்போ ராஜகோபாலன் பேசுறப்போ ஒரு விஷயத்தை டச் பண்ணார், இந்த தனிநபர் மசோதா அப்படின்னு. ஆக்சுவலா அமைச்சர் அல்லாத ஒரு எம்பி பர்சனலாக கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா தனிநபர் மசோதா, அந்த அளவுக்கான புரிதல் ஓரளவு எல்லோருக்கும் உண்டு. அதை தாண்டி தனிநபர் மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன? பெரும்பாலும் தனிநபர் மசோதா சட்டமானதாக பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 70s அப்புறம் ஏதோ 1 or 2 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அதை பற்றி சொல்லு. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த கொஞ்சம் இந்த விண்டர் செக்ஷன்ல என்ன நடந்ததுன்னு. ஸ்டார்ட் க்வெஸ்சன் சொல்லுவாங்க, அது வந்து 340 ஸ்டார்ட் க்வெஸ்சன்ஸ் போட்டாங்க மெம்பர்ஸ். அன்ஸ்டார்ட் க்வெஸ்சன் வந்து 3910. ஒரு நாளைக்கு 20 ஸ்டார்ட் க்வெஸ்சன் கேட்கலாம், அப்புறம் வந்து 230 அன்ஸ்டார்ட் க்வெஸ்சன். அன்ஸ்டார்ட் க்வெஸ்சன்னா அதுக்கு ரிட்டன் ரிப்ளை கிடைக்கும். இதுல என்ன தெரியுமா, ஸ்டார்ட் க்வெஸ்சன் ஃப்ளோர்ல வந்து ஒரு மெம்பருக்கு 2 சப்ளிமெண்டரி போடுறதுக்கு பர்மிஷன் உண்டு, அன்ஸ்டார்ட்ல கிடையாது. அதே போல மேட்ரஸ் ரூல் 377 அதுல வந்து மேட்ரஸ் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அது வந்து தமிழ்நாடு மெம்பர்ஸ் வந்து ஒரு 28 அப்ராக்சிமேட்டா 28 கேட்டிருக்காங்க.
டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது 50 பேர் 50 ஜீரோ அவர்ல வந்து 63 பேர் ஜீரோ அவர்ல என்னன்னா ஜீரோல டைம் வந்து குறைச்சல் இப்ப என்ன தெரியுமா ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்றேன்னு பாருங்க சிமிலர் பாயிண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முறையில் சேமாக இருந்தால் வச்சுக்கோங்க தட் மெம்பர் கேன் அசோசியேட் என்னோட பேரையும் போடும் போடும் அது போல் அசோசியேட் பண்ணியிருக்காங்க ஒரு 94 பேர் தமிழ்நாட்டிலேருந்து அதே போல் ஸ்டார்ட் கொஷனில் சப்ளிமெண்ட்ரிஸ் ஒரு 35 கொஷின்ஸ் கேட்டிருக்கா தமிழ்நாடு மெம்பர்ஸ் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் வந்து 8 பில்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா லோக்சபாவில் டைம் கொடுப்பேன் அதுலேயும் கூட சில மெம்பர்ஸ் வந்து நான் பேர் எடுக்கிறேன் பாருங்க ரவீந்திரநாத் அப்புறம் தோல் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடராஜன் மாணிக் தாகூர் ஜோதிமணி செல்வராஜ் வெங்கடேசன் சுப்பரன் இவங்க கூட நடுவில் டயத்தை எடுத்து நிறையா பேசியிருக்காங்க நடுவில் அவர்த்து கொஞ்சம் ப்ரீஃபாக தான் பேசியிருக்காங்க டைம் இல்லாத கூட பேசியிருக்காங்க லீடர்ஸில் வந்து ஏ ராஜா டிஆர் பாலு கனிமொழி தயாநிதி மாறன் அவளுக்கு அந்த பெரிய பெரிய சப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதில் அவங்க பேசியிருக்காங்க அதே போல திரவயம் அப்படி ஒரு மெம்பர் இருக்க அதே போல வந்து நடுவில் நடுவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் இவன் சில வந்து டெலிவிஷன்ல வராது ஏன்னா ஸ்பீச்சஸ் லே பண்றான் ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 543 மெம்பர் பேச முடியாது அதனால ஸ்பீக்கர் அலோவ் பண்ணுவா நீங்க உங்க ஸ்பீச்சை லே பண்ணலாம் அதே போல இது போல மெம்பர் ஸ்பீச்சஸ் லே பண்ணியிருக்கான் அதுல வந்து ரெக்கார்ட்ல வரும் ஸோ அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணினா கொஞ்சம் மோரல சேம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும் ஓகே இப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் இப்போ நேஷனல் ஆவரேஜோட தமிழ்நாடு எம்பிஸ் ஆவரேஜை கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கு நான் வந்து இதை இப்போ நம்ம நேஷனல் ஆவரேஜில் வந்து கம்பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து பிட்வீன் 45 and 55 பர் டே பார்ட்டிசிபேஷன் ஸ்டார்ட் கொஷனில் ஸ்டார்ட் கொஷ்டில் வந்து 230 45 and 55 நல்ல ஆவரேஜ் சொல்லுவேன் நல்ல வெரி குட் வெரி குட் ஹெல்தி ஆவரேஜ் ஒரு ஹெல்தி ஆவரேஜ் ஹெல்தி ஆவரேஜ் நேயர்களுடைய புரிதலுக்காக அடிக்கடி அடிபடக்கூடிய ஒரு வார்த்தை காமன் வியூவர்ஸுக்கு பெரும்பாலும் தெரியாது ஜீரோ அவர்னு ஒன்று சொல்றீங்க ஆமா வாட் இஸ் ஜீரோ அவர் சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி ஜீரோ அவர்னா இது அன்ஷெட்யூல்டு லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் கொஸ்டின் அவர் 12 மணிக்கு முடிஞ்ச உடனே ஸ்பீக்கர் சொல்லா கொஸ்டின் அவர் இஸ் ஓவர் அப்போ வந்து ப்ரெஸ் கேலரி ஃபுல்லாக இருக்கும் மெம்பர்ஸ் வந்து தன்னோட பாயிண்ட்ஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கேயாவது ஃப்ளட் வந்திருக்கும் அது வந்து ரைஸ் பண்ணுவான் அது போல் அப்போ மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பான் மினிஸ்டர்ஸ்லாம் நோட் பண்ணுவான் நோட் பண்ணி அங்கேயே கூட ரிப்ளை கொடுப்பான் அஷூரன்ஸ்லாம் கொடுப்பான் அது ப்ரெஸ் வந்து ப்ரெஸ் கேலரி இருக்கும் ப்ரெஸ்ல நிறையா கவர் ஆகும் ஸோ இந்த ஜீரோ அவர்னு ரூல்ஸில் கிடையாது இந்த ஜீரோ அவர் இந்த வேர்ட் காயின் பண்ணுறது ப்ரெஸ் பீப்புள் ராஜகோபாலுக்கு தெரியும் ஜீரோ அவர் வந்து ப்ரெஸ் பீப்புள் தே அதை வந்து காயின் பண்ணியிருக்காரு ஜீரோ அவர்னு இப்போ வந்து அந்த சார் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு அப்படின்னா ஜீரோ அவர்ங்கிறத கேள்வி நேரத்துக்கு பிந்தைய நேரம்னு வச்சுக்கலாமா ஆமாம் வச்சுக்கலாம் கரெக்ட் ஆனால் இப்போ இன்னொன்று நினைக்கிறோம் போன லோக்சபாலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே யார் யார் மெம்பர் பேசுகிறோம் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து ஜீரோவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுது இப்போ என்ன தடவை 12 மணிக்கு அப்புறம் ஜீரோ ஓவர் ஓடுறது ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் ஜீரோ ஓவர் ஓடுது அதனால மேக்ஸிமம் மெம்பர்ஸை கவர் பண்ணுறதுக்கோசரம் ஜீரோ ஓவர் சாயங்காலமே எடுத்துக்கிறேன் இந்த ஜீரோ ஓவரில் போன லோக்சபாவில் என்ன தெரியுமா ஜீரோ ஓவரில் பேசிட்டு போயிடுவான் இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கா என்னென்ன ஜீரோ ஓவரில் மேட்டர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காலோ அந்த மினிஸ்டர் அந்த ஜீரோ ஓவருக்கு ரிப்ளை கொடுத்தாங்களா ஓகே வேரியஸ் சப்ஜெக்ட் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஜீரோ ஓவரில் ஓகே ராஜகோபால் ஸ்ரீனிவாசன் இவர் வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன் சொன்னது ஜீரோவர் ராஜகோபால் என் பேர் எடுத்ததுனால் நான் அதை மறுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் இது வந்து தொழில்காலமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த ஜீரோவர் என்பது அக்கப்போர் தான் ஸ்ரீனிவாசன் சிம்பிளா சொல்ல போனான் ரொம்ப செய்தி இவ்வளவு ரொம்ப அடிக்கிறீங்க அப்படி என்ன வம்பு செய்திகள் சொன்னா ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் பொதுமக்கள் பிரச்சனையை சொல்ல வேண்டும் அது யாரும் இல்லைங்கல அந்த ஜீரோ அவர் வந்து முக்கியம் அப்பதான் நிறைய பேர் பிரஸ்டார வந்து நிற்பாங்க காரணம் என்னன்னா
அந்த 543 எம்பிக்களை நீங்கள் ஒரு நேரமாக பிரஸ் கேலரியில் இருந்து பார்க்கும் பொழுது இந்தியாவை நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்தை தவிர ஆந்திரா, கர்நாடகா, இந்த உத்தரப்பிரதேசம் ஆக இந்த கேள்வி நேரமும் ஜீரோ அவரும் தான் பார்லிமெண்டினுடைய ஃபல்க்ரம் சீனிவாசன். அதுதான் முக்கியம். ஜீரோ அவர் நான் வம்பு செய்திகள் சொன்னதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு நவோதயா வித்யாலயில் தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது, அங்கு சில நடந்தது என்று சொல்வார், உடனே மந்திரி குறிப்பெடுத்துப்பாங்க. இந்த ஜீரோ அவர் என்பது மிக 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 முக்கியம் என்னை பொறுத்த மட்டும். அது ட்ரிவிலைஸ் பண்ணது இந்த எம்பிக்கள், அதுதான் நாங்கள் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒன்று பாராளுமன்றத்தில் காகிதம் என்பது கிடையாது, முழுக்க முழுக்க எடுத்து விட்டார்கள். கடந்த ஒரு ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது முறை வந்த பிறகு தீவிரமாக முயற்சி செய்து அதை செய்தார். சபாநாயகர் ஓம் பிர்லாவும் அதற்கு பாராட்டு தெரிவித்தார்கள், ஸ்மிதா மகாஜனும் செய்தார். என்ன கேட்டீங்கன்னா, ஓம் பிர்லா செய்தது ஒரு நூதன முயற்சி என்ன என்று கேட்டால், ஜீரோ ஓவர் என்பது 3 நிமிடங்களுக்கு மேல் நீங்க பேச முடியாது சீனிவாசன். அந்த 3 நிமிடங்களில் தமிழகத்தில் டிநகர் ஸ்மார்ட் சிட்டி வெள்ளம் வந்து விட்டது, அங்கு 1800 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொல்லி உட்கார்ந்து விடலாம். அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்கு பாருங்க சீனிவாசன், அதை ஒண்டி கட் பண்ணி சாயங்காலத்துக்குள்ளேயே உங்க அந்த எம்பியினுடைய வாட்ஸ்அப்ல அடிச்சிடுற ஸ்பீக்கர். அது ஒரு முயற்சி, அது மிக முக்கியமான முயற்சி. அதை அந்த எம்பிக்கள் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். லோக்சபா டெலிவிஷன் வருவதை தவிர, பப்ளிக்கு தமிழ் தொலைக்காட்சிகளில் வருவதை தவிர, இந்த வீடியோ கிளிப்புங்க வைத்து நீங்க உங்களுடைய தொகுதி மக்களுக்கு செய்யலாம் என்று ஒரு புது 200 கோடி ரூபாய் அதிகமாக செலவு அதற்கு என்று இருந்தாலும் அதை அமல்படுத்துகிறார் மிஸ்டர் ஓம் பிர்லா. இது ஒரு முக்கிய ராஜகோபால். இப்போ கொஞ்சம் இருக்கு, நான் வந்து அடுத்த க்வெஸ்சன் ராஜகோபால் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். அதாவது இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட்ல வந்து குறிப்பா இந்த தடவை ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம், தயாநிதி மாறனுக்கு நிர்மலா சீதாராமன் அளித்த பதில், திருமாவளவனுக்கு அவர் கொடுத்த பதில், இந்த ரெண்டும் ரொம்ப ப்ராமினண்டாக பேசப்பட்டது. அதை நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பற்றி உங்களுடைய பார்வை கண்டிப்பாக. தமிழ் நேயர்களுக்கு அதை நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தயாநிதி மாறன் அவர் நன்றாகத்தான் பேச ஆரம்பித்தார் பிஎஸ்என்எல்னுடைய கேள்வி நேரத்தின் பொழுது, அதை பேச ஆரம்பித்தார். ஆனால் அப்ஜெக்டிவ்ஸ் நிறைய கொண்டு வந்து அடைமொழிகளை வைத்து அவர் பேச ஆரம்பித்ததில் வழி தவறிவிட்டார். பேசும் பொழுது வாய் தவறி வந்ததா வேண்டுமென்றே சொன்னாரா தெரியாது. ஜியோனுடைய அட்வர்டைஸ்மெண்டில் பிரைம் மினிஸ்டர் தான் போஸ்டர் பாய் என்று சொல்லிவிட்டார். அதை பாஜக எம்பிக்கள், குறிப்பாக பிரகலாத் ஜோஷி பாராளுமன்ற மந்திரியும் சரி, அஸ்வினி வைஷ்ணவ் என்ற மந்திரியும் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டரும் சரி, எதிர்த்தார்கள். தயாநிதி மாறன் அவர்களே இந்த மாதிரி போஸ்டர் பாய் என்று சொல்வது மாபெரும் தவறு என்று நான் சொல்லுவேன், நீ சொல்லுவேன். இவர் இவர் ஜகா வாங்கினார் நம்ம ஊருக்காரர் தயாநிதி மாறன். ஆனால் ஒரே வருட வழியில் அவங்க அடிச்சு விட்டாங்க நம்ம தயாநிதி மாறன் அவர்களை, பிரகலாத் ஜோஷி. அது ரெக்கார்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், யூ ஆர் அ கரப்ட் மேன் அப்படின்னு விட்டார். உடனே இவர் வந்து ஹவு டேர் யூ சே ஐ எம் கரப்ட், ஹவு டேர் யூ சே ஐ எம் கரப்ட், ரெக்கார்ட்ல இருக்குது. அது எது இருப்பினும் அது ஒரு வாய் தவறந்தது. இரண்டாவதாக, ஏர் இந்தியா விற்பனை பற்றி சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸில் தயாநிதி மாறன் பேசும்பொழுது நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார், நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தார். தயாநிதி மாறனுக்கு ஆங்கிலம் மிகவும் அழகாக பேசுபவர். அந்த ஆங்கிலத்தில் பேசும்போது ஏர் இந்தியாவை மூழ்கடித்தது இந்த அரசு, சாதாரண விலைக்கு விற்றுவிட்டார்கள் என்றெல்லாம் புகார் சொன்னார். அதையும் தவிர, ஏர் இந்தியாவினால்தான் திவாலாகிவிட்டது, ஏர் இந்தியாவை புதுப்பித்திருக்க வேண்டும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் என்றெல்லாம் அடுக்கடுக்காக பேசினார். நிர்மலா சீதாராமன் 2 நாள் கழித்து பதில் சொல்லும்போது ஒரு தாக்கு தாக்கினாரே, ஒரு நெத்தியடி சாட்டையடி பதில், அது மிகவும் முக்கியமானது. நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ஏர் இந்தியாவை கண்டிப்பாக நான் விற்றோம், அதில் ஒரு குளறுபடி இல்லை, காங்கிரஸ் அரசாங்கமே செய்து வந்தது. இரண்டாவதாக,
என்டர்பிரைஸ் வேல்யூ, என்டர்பிரைஸ் அதாவது எவ்வளவு விற்கிறோமோ அதுக்கு தான் நாங்கள் வித்திருக்கோம், குறைத்து விற்கவில்லை. ஆனால் தயாநிதி மாறன் அவர்களே, நீங்களும் உங்களுடைய அண்ணனும் சேர்ந்து கொண்டு ஸ்பைஸ் ஜெட் என்று ஒன்று நடத்தினீர்களே, ஏன் 2 ரூபாய்க்கு ஒரு ஷேரை விற்றீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதுவும் ஒரு சாட்டை அடி. தயாநிதி மாறன் ஜி அண்ட் ஹிஸ் எல்டர் பிரதர் ஹட் சோல்ட் ஸ்பைஸ் ஜெட் ஃபார் ஜஸ்ட் ரூபீஸ் 2 in 2015. According to the share price at that time of the SPA, the stake was worth 765 crore, which was sold for rupees 2. And at least he should then realize what is it when we sold Air India on enterprise value, that he should know, and he should in fact appreciate the point, having himself at a personal level been involved with sale of a particular airlines and at that rate. அதே மாதிரி தொழில் திருமாவளவனுக்கு அதானி ஏர்போர்ட் இருந்து வந்ததற்கும் பதில் சொன்னார். ஒரு நூதனமாக நான் இந்த லோக்சபாவில், அதாவது அதானி துறைமுகத்துல பிடிபட்ட போதைப்பொருள் அது தொடர்பாக சொல்றப்போ, கேரளால இதே அதானிக்கு டெண்டரே விடாமல் இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசு அனுமதி கொடுத்தது, அதை பற்றி என்றைக்காவது கேட்டது உண்டா என்றெல்லாம் கேட்டு, அதோடு மட்டும் இல்லாம அது சம்பந்தமா யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் அவர் சொன்னார். முந்திரா போர்ட்ல செப்டம்பர் 19 அன்று 2988 kg ஹெரோயின் பிடிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரியும். இதுல உடனடியா 3 பேரை அரெஸ்டும் பண்ணிருக்கோம். அவங்க சின்ன 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 ஆளுங்க, பெரிய ஆளை பிடிக்கல. அது இன்வெஸ்டிகேஷன் ஆன பிறகுதான் பிடிக்க முடியும். அதோடு இல்லாம அந்த போர்ட், முந்திரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபியை சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கையில கேரளால 100 போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டுருக்காங்க டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி? அங்க ஆட்சியில் இருந்தவங்க உங்களோட தோழமை கட்சி, அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயும் முந்திரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு உடனே அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய டேஞ்சர்னு சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூதனமாக இம்முறை நான் கண்டது என்ன என்று கேட்டால், இந்த குளிர்காலத்து கூட்டத்தொடரின் முக்கியத்துவம் தமிழக எம்பிக்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு பயங்கரமாக இருப்பவர்கள் 2 பேர்கள், ஒன்று நிர்மலா சீதாராமன், அடுத்தது எல் முருகன். மக்களவையில் மாநிலங்களவையில் எல் முருகன் அவர்கள் அதிமுக எம்பிக்கள் பேசும்பொழுதும் சரி, திமுக எம்பிக்கள் பேசும்பொழுதும் சரி, இது தமிழ்நாடு அசம்பிளி அல்ல, நீங்க கேள்வி கேளுங்க என்று தமிழிலே பதில் சொல்லுகிறார். ஆக திமுகவிற்கும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்கங்கு இருக்கிறது. எது இருப்பினும் இம்முறை சீனிவாசன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது மாதிரி தமிழக எம்பிக்கள் செயல்பட்டு இருப்பது வாழ்த்துவது பாராட்டத்தக்கது. எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டும் முக்கியமான பிரச்சனைகள் அவர்கள் ஒதுக்கிவிட்டனர் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது சீனிவாசனுடைய பார்வை உங்களுடைய பார்வையும் வேற. அவர் வந்து லோக்சபால அபிஷியலா இருந்தார், அவர் ஒரு பாப்பா, நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட், உங்களுடைய கண்ணோட்டம்ங்கிறது வேற. அத தவிர சீனிவாசன், 8 கோடி தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள், 39 MP என்ன செய்கிறார் என்று. இந்த காம்போசிஷன் ஆஃப் எம்பிஸ் இருக்கு பாருங்க சீனிவாசன், அவருடைய தகப்பனார் MK Stalin அரசில் மந்திரியாக இருப்பார், பேசுவது கடினம். இது எதிர்த்து பேசினால் எங்கேயான வேற எங்கேயான ஒரு இடிக்குமோ தெரியாது, இதை பேசினால் சரியாகாது என்றெல்லாம் அவர்களுக்குள்ளேயே ஒரு கணக்குகள் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அதனால தான் இது பேச முடியாது இருக்கிறது என்று சில திமுக எம்பிக்களும் சரி காங்கிரஸ் எம்பிக்களுமே சொல்லுகிறார்கள். ஜோதிமணி உதாரணமாக, மாணிக் தாக்கூர் அவர்கள்
அவர்கள் தமிழக பிரச்சனையை விட்டு விட்டு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, அந்த குஜராத் இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு மறந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனை என்ன? எனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இலங்கை மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பி இருக்க வேண்டும் முதல் நாளே. இரண்டாவது, நீட்டு சமாச்சாரம் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, தேர்தலுக்கு முல்லை பெரியார் இஷ்யூ ஏங்க விட்டுட்டாங்க சீனிவாசன், அது தமிழர்களுக்கு கொதிக்க இத்தடிக்க. முல்லை பெரியார்ல வந்து பேபி டேம்ல 15 மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்து அதற்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி கடிதம் தந்ததற்கு பிறகு அந்த அனுமதியை நிறுத்தியே வச்சாங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. அதையும் எழுப்பவில்லை இந்த பாராளுமன்றத்தில். கேரளா எம்பிக்கள் மீது, காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு வரக்கூடாது, கம்யூனிஸ்டுக்கு மீது குற்றச்சாட்டு வரக்கூடாது என்று தான் தமிழக எம்பிக்கள் நினைத்தார்களா? ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் குறைந்து இருப்பதனால் அதை எழுப்ப முடியாத குரல் இல்லாத எதிர்த்த குரல். அந்த எதிர்ப்பு குரலைத்தான் மந்திரி என்ற ரூபத்திலே நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கர் அவர்களும் மேல் முருகன் அவர்களும் செயல்படுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, இல்ல ஒரே ஒரு விஷயம் திரும்ப கிளாரிபிகேஷன் கேட்கிறேன். கச்சத்தீவுக்கு சீன தூதர் வந்து விட்டு சென்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமானது. ஆனா அது பற்றி தமிழ்நாடு எம்பிக்கள் யாருமே வாய் திறக்கலையா? அது கன்ஃபார்ம் தான். நீங்க ரெக்கார்டை பார்க்கலாம் சீனிவாசன், வீடியோ உங்களுக்கு loksabha.in போயிட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நீங்க பார்க்கலாமே. இல்லை, நான் சொல்வதை மறுக்கட்டுமே. ஒரு திமுக எம்பியோ தமிழக காங்கிரஸ் எம்பியோ அதை தவிர என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சீனிவாசன், சைனாவின் ஆதிக்கம் தமிழகத்தை மிகவும் இன்னலுடன் பயமுறுத்துவதற்கு அளவிற்கு சைனா இறங்கி இருக்கிறது. கச்சத்தீவில் வந்து விட்டார்கள், நம்மளுடைய பின் அரைவரும் வந்து விட்டார்கள். வீட்டில் நுழை வேண்டியதுதான் பாக்கி இன்னும். ரெண்டாவது, இப்போ ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்காரு, அது ஃபாரின் செக்ரட்டரி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதா இருந்தார். ரிப்போர்ட்டை நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் இருந்தார். அதை தாக்கல் செய்வதற்கு விடவேவில்லை எதிர்கட்சியினர். அமளியில் அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். என்னை ஹர்ஷ்வர்தன் சிங்லா இப்போ போயிட்டு வந்தார், அங்க இது யாழ்ப்பாணத்துக்குலாம் போயிட்டு வந்தார். அதை பற்றி அறிக்கையை தாக்கல் செய்ய விடல. ஏன் திமுக எம்பிக்கள் அதை பற்றியும் பேச இருந்தார்கள்? அது அறிக்கை தாக்கல் செய்திருந்து அதன் மீது விவாதம் வந்தால் ஏதோ தமிழகத்தின் மீது கேள்விக்குறி வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்குமோ என்று தான் சொல்லுகிறார்கள். ஓகே ஓகே, நான் இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன் போயிடுறேன். ஸ்ரீனிவாசன் கேக்குதா? அதாவது இல்ல, ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் புதிய எம்பிக்கள் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற நடைமுறை, பார்லிமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் தெரியாது. இப்போ அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கான ப்ரோக்ராம்ஸ் சிஸ்டம் ஏதேனும் இருக்கா? இருக்கு, நல்லா இருக்கு. எப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் நியூலி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். எங்களோட பார்லிமெண்ட்லயே ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, பார்லிமெண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் டெமோக்ரசிஸ். அதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவான்னு உங்களுக்கு சொல்றேன். க்வெஸ்சன்ஸ் பத்தி கவர் பண்ணுவா, பில்ஸ், ரெசல்யூஷன்ஸ், ஜீரோ ஓவர், அதே போல பிரைவேட் மெம்பர்ஸ் பில், பார்லிமெண்ட்ரி பிரிவிலேஜஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸ் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், கமிட்டி சிஸ்டம், ஃபைனான்சியல் கமிட்டிஸ், இது போல நிறைய சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அதுல வந்து எக்ஸ் எம்பிஸ், அப்புறம் நம்ம ராஜா மீடியாவை பத்தி தான், ராஜா நம்ம ராஜகோபால் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுவார். ஸோ அது போல வந்து ப்ரைடு இன்ஸ்டியூட் இருக்கு, அதுல இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்றது. இதை தவிர புது எம்பிஸ் வர பார்த்தா, நான் வந்து பார்லிமெண்ட் நான் அவருக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் தாய்மொழி மட்டும்தான் தெரியும்.
இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பல பேருக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கோம் வந்து. இப்போ அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க டியூட்டர்ஸ் இருப்பாங்களா? இல்லை இல்லை, நான் சொல்றேன், லோக்சபால வந்து இன்டர்பிரேஷன் சர்வீஸ் இருக்கு. அதுல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கோ அதுல வந்து எல்லாத்துக்குமே இன்டர்பிரேட்டர்ஸ் இருக்கா. நம்ம தமிழ் மெம்பர், அவர் தமிழ் தவிர ஒண்ணுமே ஒரு லாங்குவேஜ் தெரியலன்னா நம்ம தமிழ் இன்டர்பிரட்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்போ ப்ரொசீடிங்ஸ் நடக்கு, இந்த ட்ரைனிங் கிளாஸஸ் நடக்கிறது, அப்போ வந்து எல்லா இன்டர்பிரேட்டர்ஸும் உள்ளே அக்கௌண்ட் இருப்பா. இப்போ வந்து ஏதாவது மெம்பர் தமிழ்ல புரியலன்னு வச்சுக்கோ, அவ இங்கிலீஷ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தி சைமல்டேனியஸ் இன்டர்பிரேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதனால அந்த ப்ராப்ளமே வராது, லாங்குவேஜ் தெரியாதுன்னு வராது. இப்போ லோக்சபால உட்காந்துருக்கோம், பல பேர் வந்து காதுல ஒரு காதலி கருவி ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அதனுடைய பர்பஸ் என்ன? கமெண்ட்ஸ்ல ஒரு நேயர் வந்து இதை கேட்டு இது பற்றி என்ன விளக்கம் என்பதை நீங்கள் தெரிவிப்பீர்களா சார்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இது வந்து ஹெட்போன் ஆட்டமா கீழே வந்து எல்லா டேபிள்லயும் கொடுக்குறாங்க ஹெட்போன். அதுல வந்து கீழே வந்து 10 சேனல் இருக்கு. முதல் சேனல்ல என்ன ஃப்ளோர் லாங்குவேஜோ அது வரும். சப்போஸ் ஃப்ளோர் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் வரும். அப்ப சில மெம்பருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரெண்டாவது சேனல்ல இது பண்ண ஹிந்தி வரும். அதாவது டிரான்ஸ்லேட்டடா, டிரான்ஸ்லேட்டட் வரும், டிரான்ஸ்லேட்டட் வரும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆயிடுமா? இல்ல இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆள் இருப்பா, அவ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பா. அந்த சேனல்ல நீங்க வந்து சேனல் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவ வாய்ஸ் வரும். மெம்பர்ஸ் வாய்ஸ் வராது, இன்டர்பிரட்டர் ஒரு வாய்ஸ் வரும். மெம்பர் வந்து இங்கிலீஷ்ல பேசினா, ஒரு ஒரு நிமிஷம், இப்ப இன்டர்பிரட்டர் வந்து அத டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க உட்கார்ந்து செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரேடியோ மாதிரியான செட்டப்ல தனி இன்டர்பிரட்டர்ஸ் பாக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து தமிழ் மெம்பர் வந்து தமிழ்ல பேசுறான், அதுக்கு இன்டர்பிரேஷன் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தி. நம்ம இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பேசுறாங்க. இங்கிலீஷ்ல பேசுறது தமிழ்ல கேட்க முடியும், பாத்துக்கலாம். கூடுதலாக நான் சொல்ல விரும்புகிறேன், காரணம் பத்திரிகையாளர்களுக்கு கூட அந்த ஹெட்போன் இருக்கும். சீனிவாசன் என் அருகில் தான் உட்கார்ந்து இருப்பார். அடிக்கடி பாராளுமன்றத்தில் எப்பவுமே இருந்தால் குறைந்தது 20 வருடங்கள் நான் இருவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். அதையும் தவிர பிரதமர் அமைச்சர், பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், சபாநாயகருக்கு எதிரே ஒரு சீட் இருக்கிறதே, ஒரு 6 பேர் உட்கார்ந்து அதில் சீனிவாசன் உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பார். 10 நிமிடத்திற்கு ஒரு தரம் ஒரு ஷார்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் சுவிட்ச் இருப்பாங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புரிதலுக்காக சொல்லுகிறேன், ஃபேன் சுவிட்ச் இருப்பாங்க. இப்படி இப்படி பண்ணா 5, 4, 3 ஸ்பீடா போகும், குறைச்சி போகும். அந்த ஸ்பீடு மாதிரி தான் அந்த ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்ட்ல மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் அதெல்லாம் வரும். அதையும் தவிர சீனிவாசன் சொல்லுவதற்கு கூடுதலாக நான் சொல்லுகிறேன், எந்த மெம்பர் வந்து நான் தாய்மொழியில் பேச போகிறேன் என்று முன்கூட்டியே எழுதி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு, சபாநாயகருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் பாக்ஸ்ல நீங்க டிரான்ஸ்லேஷன் பாக்ஸ் கூட நீங்க பங்குல உட்காந்துருக்க கண்ணாடியை தெரிய அவங்களே பார்க்கலாம் நீங்க யார் டிரான்ஸ்லேட் பண்றா. 39 தமிழ் எம்பிக்களுக்கும் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாரே, நன்றாக அந்யோன்யமாக பழகுபவர், அவரும் தமிழ்காரர்கள் தான், தமிழிலே பேசுவார்கள், தமிழிலேயே அவர்களுக்கும் உதவி செய்வார்கள். என்ன இருப்பினும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால், 8 கோடி தமிழர்கள் 39 லோக்சபா எம்பியை எதிர்த்திருக்கிறார்களே, 1 மணி நேரத்திற்கு 3 கோடி ரூபாய் நீங்கள் செலவழிக்கிறீர்கள், அதை ஏன் ஒடுக்குகிறீர்கள் என்று தான் நான் கேட்கிறேன். தமிழர்களுக்கு நன்மை வருமே, தமிழர்களுக்கு திட்டங்கள் அதிகமாக வருமே. 12 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த பிறகு அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதுதான். ஆனால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை மறந்து விட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 எம்பிக்கள். அதிமுக எம்பிக்கள் குரல் எழுப்பினார்கள், ஜி கே வாசன் குரல் எழுப்பினார், வெங்கையா நாயுடு, அழாத குறை சீனிவாசன்,
நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் தூக்கு போட்டு காத்துன மாதிரி கழுத்துல ஒரு செயின் பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க, ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு, ஒருத்தர் மேஜ் மேல டமால் டமால் அடிக்கிறாரு, ஒருத்தர் புத்தகத்தை தூக்கி போடுறாரு. இது என்ன சென்னை அருகே சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகே இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட்டா ராஜ்யசபா? அதனால தானே அவர்கள் குதித்து எழுந்து 12 பேரை சஸ்பெண்ட் செய்தார்கள். ஓகே, இப்போ ஃபைனலா ஒரு நிறைவு பகுதி. ராஜகோபாலன், உங்கள்கிட்ட என்னுடைய நிறைவு கேள்வி, உங்களுடைய பார்வையில் தமிழக எம்பிக்களுடைய ஒரு செயல்பாட்டுக்கு நீங்க வந்து 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 3 மேக்சிமம் 4 சீனிவாசன். 4? சரி, 4னா பாஸ் மார்க். ஏன்னா 35% பாஸ் மார்க், 3னா ஃபெயில். சோ ஃபெயிலுக்கு பாஸுக்கு நடுவுல ஒரு இடத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் 3னு சொல்லாததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், சில எம்பிக்கள் நன்றாகவே செயல்பட்டார்கள், பல எம்பிக்கள் செயல்படவில்லை. நான் வந்து டோட்டலா தான் கேக்குறேன், நான் சில எம்பிக்கள் கேக்கல. ஆனா இதுல ஒரு முக்கியமான கருத்து என்ன என்று கேட்டால், 2 தமிழக எம்பிக்கள் இந்த செஷனுக்கு வரவே இல்லையே. கடலூர் எம்பி அவர் கைதானவர், வரவே இல்லையே. அவர் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ் தரவே இல்லையே. சீனிவாசன் சொல்வார், கிருஷ்ணமூர்த்தி, ஒரு தொடருக்கு நீங்கள் 10 நாட்களுக்கு மேலாக இருந்தால் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸுக்கு கடிதம் எழுத வேண்டும். அந்த குறிப்பு லோக்சபா வெப்சைட்லயே இருக்கு, அதிலிருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். அதை நீங்க கூட இப்போ சென்னையில இருந்தோ இல்லை தூத்துக்குடியில இருந்தோ திருநெல்வேலி இருந்தோ நீங்க வெப்சைட்லயே நீங்களே பார்க்கலாம் யார் யார் லீவ்ல இருந்தாங்கன்னு. கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன், உங்கள்கிட்ட ஒரு ஃபைனல் குவெஸ்சன். இந்த நாடாளுமன்ற நடைமுறைகள் பற்றி ஒரு சாதாரண மனுஷன் கூட தெரிஞ்சுக்கணும், ஒரு காமன் நேயர் ஒருத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன புக் இருக்கு, என்ன படிக்கலாம்? ரொம்ப இயல்பான ஒரு இது வந்து எங்க லோக்சபா வெப்சைட் இருக்கு, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா .nic.in. அதுல வந்து லோக்சபாவோட வெப்சைட், லோக்சபா தனியா இருக்கு. அதுல நீங்க போனா அதுல வந்து எல்லாம் நம்ம அப்டிராக்ட் சீரீஸ் வருது, அப்டிராக்ட் சீரீஸ். அதை போய் கிளிக் பண்ணா ஸ்மால் ஸ்மால் புக்லெட் வரும், குவஸ்டின்ஸை பத்தி, பில்ஸ் பத்தி, ரெசல்யூஷன்ஸை பத்தி, தென் ஜீரோ ஹவர் பத்தி. அது ரொம்ப ரொம்ப பிரீஃபா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்க படிச்சா எல்லாம் புரியும், பார்லிமெண்ட்ல என்ன நடக்கிறது, எது போல ரூல்ஸ் எல்லாம் தெரியும், ரிப்போர்ட்டிங் என்னது, சைமல்டேனியஸ் இன்டர்பிரேஷன் என்ன, எல்லாம் அதுல இருக்கு. ஒரு 38-40 புக்லெட், ஸ்மால் புக்லெட்ஸ் இருக்கு. அது பேர் அப்டிராக்ட் சீரீஸ் பேர், அதுல கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்திருந்து ரொம்ப அரிய அருமையான கருத்துக்களை நேயர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ராஜகோபாலன், கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2 பேரும் டெல்லியிலேருந்து காணொலியில் பங்கேற்று ரொம்ப அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட். ஒரே ஒரு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிறிஸ்மஸ் அப்புறம் நம்ம புது நாட்டு வாழ்த்துக்கள். ராஜா, உங்களுக்கும் கோலார் சில்வாருக்கும் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, நன்றி. Same to you, sir. Same. Thank you. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.